பண கஷ்டமே மன கஷ்டம். பணம் இந்த இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம். கல்லறை செல்லும் வரை சில்லறை தேவைம்பாங்க. கவுனிய, இப்போது எல்லாரும் பண கஷ்டம் பணக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா அதாவது கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கங்க, அவர் சொல்கிறாரு, ஆரம்பம் என்றால் முடிவு இருக்கிறது, விதிக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு வழிமுறை இருக்குன்னு அடித்து பேசுகிறார் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில். அதுபோல் அந்த ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளது, குருமுகமாகத்தான் வெளியே வருகிறது. அதில் நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய குரு ஆதிநாத மகர்ஷியின் மூலமாக நாம் இந்த பண சக்தியை நாம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும், வீட்டில் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு ஞானலட்சுமி வழிபாடு செய்யுங்க. ஓகே, அதுக்கப்புறம் சர்வ மங்கள மந்திரமாகிய அஷ்டாட்சர மந்திரமாகிய மகாலட்சுமி பீஜ மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். நாலாவது வெள்ளிக்கிழமை சுக்கர நாள் சுக்கர ஓர்களை ஆதிநாத வாசி பயன்படுத்துங்க. அஞ்சாவது வில்வ மரம், மகிழ மரம், நெல்லிக்காய் மரம், மாமரம், இதில் மகாலட்சுமி அம்சம் இருக்கு. அந்த மரத்தில் கட்டாவில் வச்சு மூச்சொல்லுங்க, உங்களுக்கு மகாலட்சுமி கிடைச்சி கிடைக்கும். வில்வத்தில எல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுங்க, மகாலட்சுமி கிடைச்சும் கிடைக்கும், நிலைத்து நிற்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியம் குரு மறைக்கப்பட்டுள்ளது, குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதான் நம்ம பணம் தங்குவதற்கு வருவதற்கு இவ்வளோ விஷயம் இருக்குது ஆச்சுங்களா. இதெல்லாம் தெரியாமல் கஷ்டப்பட்டு கண்டு என்ன பண்ண முடியும், குரு இருக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்தேடி அர்ஜுனன் போனார், என்ன சொன்னார், அர்ஜுனா உனது வாழ்க்கை போராட்டம் போருடைய ஒவ்வொருமே ஜெயிப்ப வழி சொன்னார். ஆனால் துரியோதனை படைக்கட்டான், என்ன நினச்சான், பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணாச்சர் இருக்கிறாரு, கிருபாச்சர் இருக்கிறாரு, அஸ்வத்தாமன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான், இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம இத்தனை நாலு படை இருக்குது, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனன் நீங்கள் இருந்தால் போதுங்கிறாரு. அந்த கிருஷ்ண பரமாத்மனுடைய அறிவுரைப்படி போரில் நடத்தியதால் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குரு இருக்க வேண்டும், நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆச்சுங்களா. அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், கடைபிடிங்க. இதை தேவையான ஃபோனில் கேளுங்க. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 73 சகல சௌபாக்கியம் பெறுக.